தனுஷ பவந்து. இன்னைக்கு இந்த காணொலி பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அனைத்து முனீஸ்வர அம்சங்களுக்கும் தீப ஆராதனை காண்பிக்கும் பொழுது சொல்லக்கூடிய தமிழ் மந்திரங்களை தெரிந்து கொள்வோம். நம்ம தமிழ் வேதம் 92 சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் படுற காணொலி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். மேலும் ஒரு கூடுதலான தகவலும் இருக்கின்றது, நாம் எந்த தெய்வங்களுக்கு தீபாராதனை காண்பித்தாலும் கற்பூரத்துடன் ஒரு ஏலக்காயும் ஒரு கிராம்பையும் சேர்த்து தீபாராதனை காண்பிக்கும் பொழுது அதிகப்படியான நன்மைகள் வந்து சேரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. ஓம் ஈஸ்வர பட்டம் பெற்ற முனிநாதனே, எங்கள் குளம் காக்கும் குல தெய்வமே, அகிலம் யாவையும் காத்தருளும் காவல் தெய்வமே, உன்னை தெய்வ தமிழ் மொழியால் அழைத்தோம். வருக வருக, பற்பல நறுமணம் மிக்க மலர்களால் அர்ச்சித்தோம். வருக வருக, சாராயம் சுருட்டுவுடன் படையலும் படைத்தோம் பரமனே. வருக வருக, இந்த கற்பூர ஒளி தீபத்தில் எழுந்தருள்க எழுந்தருள்க, எம் மக்களை காத்தருள்க காத்தருள்க. அன்பார்ந்த அடியார்களே, தெய்வ தமிழ் மொழியால் நம் மண்ணின் தெய்வங்களை வழிபட்டு வருவோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகள் உங்களை வந்து சந்திக்கின்றேன். இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தயங்கமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நம்ம தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலிகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், ஷாலம் முனீஸ்வரம், நமசிவாயம்.